students, we will talk about electrostatic potential at a point due to an electric dipole. That is, min irumunaiyal oru pulliyil erpadakoodiya min adutham. Electric potential anadhu V in mark pannuvom. Adhu particular point la edanal varakoodiyadhu paathana electric dipole nal varadhu. So oru min irumunainale edhena oru pulliyil erpadakoodiya min adutham kandupidikkanum. So eppozhudhu pola enna pandrona minus q plus q rendu kedaipatta idaivali 2a nu mottham eduthu adoda maiya pulli o kurikkum. ஓவில இருந்து மைனஸ் கியூ வரைக்கும் உள்ளது, ஓவில இருந்து பிளஸ் கியூ வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவும் சமமாக இருக்கும். டூ ஏவை ரெண்டாக பிரிச்சுன்னா ஏ இருக்கும், இங்கே ஏ இருக்கும். சரி, நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் டைபோல்னு எடுத்துக்கிறோம். ஒரு மின் இருமுனை கருதுகிறோம், மைனஸ் கியூ பிளஸ் கியூ எடுத்தாச்சு, ரெண்டோட டிஸ்டன்ஸ் என்னது, எலக்ட்ரிக் டைபோலோட டிஸ்டன்ஸ் என்ன, டூ ஏ. இந்த டூ ஏவை ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணேன்னா ஓவில இருந்து மைனஸ் கியூ வரைக்கும் உள்ளது ஏ தான், ஓவில இருந்து பிளஸ் கியூ வரைக்கும் இருக்கிறதும் ஏன்னு தான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட் ஓவில இருந்து பாயிண்ட் பி கன்சிடர் பண்ணுறோம், பி என்ற ஒரு புள்ளி எடுத்துக்கிறோம். அந்த பிக்கும் ஓவிற்கும் இடைப்பட்ட இடைவெளி எவ்வளோன்னா ஆர். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஓ அண்ட் பி என்னது ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஓபின்ற லைனுக்கும் ஓ கியூ அதாவது ஓபி அப்படின்ற லைனுக்கும் இடையில கூடிய ஆங்கிள் என்ன, டீட்டா. இப்போ இது ஸ்ட்ரைட் லைன் அப்படின்றதுனால இங்கே டீட்டா போயிடுச்சு அப்படின்னா டோட்டல் ஆங்கிள் என்ன இருக்கும், டோட்டலாக 180 டிகிரி. அந்த 180 டிகிரியில் இந்த ரைட் சைடில் எனக்கு டீட்டான்ற ஆங்கிள் போயாச்சு. அப்போ லெஃப்ட் சைடில் இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், மீதி 180 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்றது, 180 டிகிரி மைனஸ் டீட்டா. ஸோ இந்த ஆங்கிள் என்ன, டீட்டா. இந்த பக்கம் உள்ளது 180 மைனஸ் டீட்டா. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மைனஸ் கியூவிலேருந்து பாயிண்ட் பியை ஜாயின் பண்ணு, அதே மாதிரி ப்ளஸ் கியூவிலேருந்து பாயிண்ட் பியை ஜாயின் பண்ணுங்கள். இந்த மைனஸ் கியூக்கும் ப்ளஸ் பி பாயிண்ட் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தொலைவு ஆர் டூன்னு எடுத்துக்கோ. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய தொலைவு என்னது, ஆர் ஒன்னு எடுத்துக்கோ. இப்போ இதில் டைபோல் மூமெண்ட் ஆக்ட் ஆகக்கூடியது எப்படி இருக்கும்னா, நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜ்னு இருக்கும். மின் இருமுனை திருப்பத்திறன் எப்போவுமே எப்படி செயல்படும், எதிர்மின் முனையிலிருந்து நேர்மின் முனையை நோக்கி செயல்படும், அதாவது எதிர்மின் துகளிலிருந்து நேர்மின் துகளை நோக்கி செயல்படும். இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏபி டைபோல், டூ ஏ டைபோல் டிஸ்டன்ஸ், பின்றது எ பாயிண்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் தி ஓ, ஆர் ஒன் ஆர் டூ அண்ட் ஆர் 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 டிஸ்டன்சஸ். ஏபின்றது மின் இருமுனை, டூ ஏ அப்படின்றது மின் இருமுனை இடைவெளின்னு சொல்லுவோம், பி என்பது என்னது, ஓவிலிருந்து ஆர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புள்ளி. ஆர் ஒன் ஆர் டூ ஆர் என்ன சொல்லுவோம், தொலைவுகள் எடுத்துக்கிறோம். இப்போ ப்ளஸ் கியூனால், இந்த ப்ளஸ் கியூனால இந்த பாயிண்ட் பியில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குன்னு பார்க்கணும், மைனஸ் கியூனால பாயிண்ட் பியில் என்ன பொட்டன்ஷியல், என்ன மின்னழுத்தம் இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ப்ளஸ் கியூ எடுத்துக்கோ, ப்ளஸ் கியூக்கும் பிக்கு இடையில உள்ள தொலைவு என்ன, இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ஆர் ஒன். ஜென்ரலாக விக்கு என்ன ஃபார்முலா வரும், வி ஈக்குவல் டு 1/4πε0 கியூ பை ஆர்னு எழுதும். இதுதான் விக்கு உண்டான ஃபார்முலா, மின்னழுத்தம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் உண்டான ஃபார்முலா இதுதான். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஆர் ஒன்று எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் ஆர் ஒன்று வச்சுக்கோ, என்ன சார்ஜ் இருக்குது, இங்கே என்ன மின்துகள் இருக்குது, கியூ. இப்போ இந்த கியூக்கு பதிலாக அதே கியூ தான் வரும், ஆருக்கு பதிலாக ஆர் ஒன், 1/4πε0 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஆர் ஒன்ற தொலைவு இருக்குது, ஆர் ஒன்னால் வரக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், ஆர் ஒன் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் மின்னழுத்தம் என்ன, வி ஒன். அதே மாதிரி இந்த பக்கம் வாங்க, இதில் மைனஸ் கியூ இருக்குது, அப்போ இந்த கியூக்கு பதிலாக என்ன பண்ணணும், மைனஸ் கியூ. இது என்ன டிஸ்டன்ஸ், என்ன தொலைவில் இருக்குது, ஆர் டூ டிஸ்டன்ஸில் இருக்கும், ஆருக்கு பதிலாக ஆர் டூன்னு போடணும். இப்போ வீன்றது எப்படி மாறிடும், வி டூன்னு மாறிடும், எழுதியாச்சு. வி டூ ஈக்குவல் டு இதே ஃபார்முலாவை மைனஸ் எழுதுறோம், இந்த ஆர் ஒன்றுக்கு பதிலாக ஆர் டூன்னு மாறும். இப்போ இந்த மைனஸ் கியூனாலையும் ப்ளஸ் கியூனாலையும் தனித்தனியாக இருக்கக்கூடிய மின்னழுத்தம் பார்த்தோம் இல்லையா, இப்போ ரெண்டையும் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்னா, ரெண்டும் சேர்ந்து மொத்த மின்னழுத்தம் என்ன, டோட்டல் பொட்டன்ஷியல் இந்த டைபோல்னால இந்த மின் இருமுனையினால் மொத்தமாக என்ன வரும்னு பார்த்தோம்னா, இந்த இதில் இருக்கக்கூடிய வி ஒன்ற மின்னழுத்தத்தையும் இதனால் வரக்கூடிய வி டூன்ற மின்னழுத்தத்தையும் நான் கூட்டணும். இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் எ பாயிண்ட் ப்ளஸ் கியூ அண்ட் மைனஸ் கியூ ஷுட் பி ஆடட் டு ஃபைண்ட் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு த டைபோல் அட் த பாயிண்ட் பி. ஸோ இது ரெண்டே ஆட் பண்ணுறேன், பின்றது என்னது, டோட்டல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு வி ஒன் ப்ளஸ் வி டூ. இப்போ ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ எடுத்து இந்த த்ரீயில் அப்ளை பண்ணு, இந்த ஒன் அண்ட் டூவில் ஈக்குவேஷன் த்ரீயில் அப்ளை பண்ணும்போது ரெண்டையும் ஆட் பண்ணுவோம், ரெண்டையும் ஆட் பண்ணும்போது என்ன காமனாக இருக்குது, முதல்ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள், வி அப்படியே வந்துடும், வி ஒன்னுக்கு பதிலாக இந்த வேல்யூ, வி டூக்கு பதிலாக இது. இந்த இடத்துல ப்ளஸில் இருக்குது, ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே மைனஸ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ளஸ் எப்படி மாறிடும், மைனஸாக மாறிடும். இது ரெண்டுலையும் என்ன காமனாக இருக்குது, என்ன பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கியூ காமனாக இருக்கும், 4πε0 காமனாக இருக்கும், பொதுவாக எடுத்தாச்சு. பொதுவாக எடுத்துகிட்டோம் மீதி என்ன, 1/R1 1/R2 1/R1 என்ன இருக்குது, 1/R2 பொதுவாக எடுத்தாச்சு. இதை சமன்பாடு 4 ஈக்குவேஷன் நம்பர் 4னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போகிறோம்னா, 1/R1 1/R2 கேல்குலேட் பண்ணணும். அதுக்காக செப்பரேட்டாக ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணிடுங்க. எப்படி ஓப்பன் பண்ணுறோம், முதல்ல 1/R1 பார்க்கலாம், அதுக்குண்டான டேப்லெட் காலம் எப்படி இருக்குது, 1/R1 எடுத்துக்கோ. இந்த டயக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் அப்ளை பண்ண போகிறோம்.
சாரி கொசைன் லா அப்ளை பண்ண போகிறோம். கொசைன் லா எப்படி, இந்த த்ரீ சைட்ஸ் இருக்கா, கொசைன் லா அப்படி இந்த த்ரீ சைட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு என்ன ஆர் ஒன், இன்னொன்று ஆர், இன்னொன்று என்னது ஏ. இப்போ எனக்கு ஆர் ஒன் தான் வேணும், அதாவது ஒன் பை ஆர் ஒன் வேணும். முதல்ல உனக்கு தேவையானது ஆர் ஒன் கண்டுபிடிச்சிக்கோ, அதுலேருந்து ஒன் பை ஆர் ஒன் கொண்டு வரலாம். அப்போ இந்த சைடு ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு மீதி ரெண்டு ஸ்கொயர்ஸ் சைட்ஸ் என்ன என்ன பக்கங்கள் இருக்குது, ஆரும் ஏயும் இருக்குது. ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ காஸ் டீட்டா. ரெண்டு கடையில் என்ன ஆங்கிள் இருக்குது, டீட்டா இருக்கா. ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ, மைனஸ் போட்டு ரெண்டுன்னு போட்டு ரெண்டையும் சேர்த்துடணும், டூ ஆர் ஏ காஸ் போட்டு இந்த ஆருக்கும் ஏக்கும் என்ன ஆங்கிள் இருக்கோ அந்த ஆங்கிள், என்ன கோணம் இருக்கோ அந்த கோணத்தை எழுதிக்கோ. இந்த ஃபார்முலா பாருங்கள், ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ காஸ் டீட்டா. இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆர் ஒன் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோ, இது முழுவதையும் ஆர் ஸ்கொயரால் பெருக்கு, மறுபடியும் இது எல்லாத்தையும் ஆர் ஸ்கொயரால் வகுத்து. அப்போ இது எல்லாத்தையும் ஆர் ஸ்கொயரால் பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு ஆர் ஸ்கொயரை வெளியில் போட்டுருக்கு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணுமா. இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோ, ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆர் ஸ்கொயரை ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். இப்போ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்துருக்கா, ப்ளஸ் இதை என்ன பண்ணணும், ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணணும். இப்போ ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் டூ ஆர் ஏ காஸ் டீட்டா பை ஆர் ஸ்கொயர். மொத்தமாக ஆர் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறது நான் வெளியில் போட்டுட்டேன், ஆர் ஸ்கொயரால் டிவைட் பண்ணுறத தனித்தனியாக டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏயையும் ஆரையும் கம்பேர் பண்ணோன்னா, ஏயோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆரை கம்பேர் பண்ணும் பொழுது. அப்போ ஏ என்ன பண்ணிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்மை நான் என்ன ஆயிடுது, ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்ன்றது ரொம்ப ரொம்ப சின்னதானதுனால இந்த டோட்டல் டேர்மையும் நான் ஜீரோன்னு அஷ்யூம் பண்ணுறேன். அடுத்து இந்த ஆர் ஸ்கொயரில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கொயரையும் மேலே இருக்கக்கூடிய ஆரையும் கேன்சல் பண்ணினா மேலே எது மட்டும் மீதி இருக்கும், டூ ஏ காஸ்டீட்டா மட்டும் மீதி இருக்கும், கீழே இருக்கிறது ஆர் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் நான் சிம்பிளிஃபை பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொண்டு வரணும். இந்த டேர்மே அடுத்த ஸ்டெப்பில் வராது. இதில் இந்த ஆரும் ஆர் ஸ்கொயரில் உள்ள ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி இருக்கிறது எப்படி இருக்கும், இதில் பாரு என்ன எழுதியிருக்கேன், ஆர் ஒன் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் வெளியில் உள்ளது அப்படியே இருக்கும், ஒன் மைனஸ் இந்த ரெண்டாவது டேர்மில் ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருந்தது அதை எடுத்தாச்சு, அதை நான் எழுதலை, டூ ஏ காஸ்டீட்டா பை ஆர்னு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடு, ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் வந்து எனக்கு என்ன ஆகிடும், கேன்சல் ஆகும். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த ஆர் ஒன் ஸ்கொயர்ன்றது எப்படி மாறும், வெறும் ஆர் ஒன்னு வரும், இந்த ஆர் ஸ்கொயர்ன்றது வெறும் ஆர்னு வரும். ஸோ என்னது, இந்த ஸ்கொயர் ஒன்று அது கேன்சல் ஆகிடும், ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டேன்னா ஆர் ஒன் ஸ்கொயர் ஆர் ஒன்னாக மாறிடும், ஆர் ஸ்கொயர் ஆராக மாறிடுது. இப்போ இந்த முழுவதும் எதில் வரணும், ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரணும் இல்லையா, அந்த ஸ்கொயர் ரூட்டில் வரதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராக்கெட் போட்டு பவரில் ஒன் பை டூ போட்டுக்கிறேன். இங்கே முழுவதும் ஸ்கொயர் ரூட்டுன்னு போடுறதுக்கு மேலே என்ன பண்ணுறேன், பவரில் ஒன் பை டூன்னு போடுறோம். இப்போ இது ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் வரக்கூடியது. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் ரெசிப்ரோக்கல் தலைகளை கண்டுபிடி, தலைகளினா என்னது, இதை பகுதிக்கு கொண்டு போகணும், நியூமர டினாமினேட்டருக்கு கொண்டு போகணும். அப்போ ஒன் பை ஆர் ஒன், ஆர் ஒன்றது எப்படி மாறிடுது, ஒன் பை ஆர் ஒன், ஆர்ன்றது எப்படி மாறும், ஒன் பை ஆர்னு மாறும். அப்போ இந்த டேர்ம் எப்படி மாறும்னா, இதோட பவரில் என்ன இருக்குது, ஒன் பை டூன்னு இருக்கா, இதை அடுக்க மாற்றினோன்னா என்னாயிரும், மைனஸ் ஒன் பை டூன்னு வரும். அதாவது தலைகளை கண்டுபிடிச்சேன்னா ரெசிப்ரோக்கலாக போச்சுன்னா எனக்கு என்னாகும், பவரில் இருக்கக்கூடிய ஒன் பை டூன்றது மைனஸ் ஒன் பை டூன்னு மாறும். ரெசிப்ரோக்கல் கேல்குலேட் பண்ணாலே பவரில் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாறும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, ஆர் ஒன்னோட தலைகளி ரெசிப்ரோக்கல் என்ன, ஒன் பை ஆர் ஒன், ஆரோட தலைகளி என்னது, ஒன் பை ஆர். இதில் நீ தலைகளை கண்டுபிடிக்கணும், ரெசிப்ரோக்கல் பார்க்கணும் அப்படின்னா பவரில் ப்ளஸ் இருந்தால் மைனஸாக மாற்றணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றணும். இங்கே பவரில் என்ன இருக்குது, ஒன் பை டூன்னு இருக்குது, அதை மாற்றினா மைனஸ் ஒன் பை டூன்னு வந்துடும். ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணோம், ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் இல்லையா, அதுமாதிரி அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டு பக்கம் ரெசிப்ரோக்கல் பார்த்தோம், ரெசிப்ரோக்கல் என்ன, ஒன் பை ஆர் ஒன், இது ஒன் பை ஆர்னு ஆகிடும். இந்த பவரில் என்ன இருக்குது, ஒன் பை டூன்றது மைனஸ் ஒன் பை டூன்னு வந்துடும். ஏன்னா அடுக்கில் வந்து எனக்கு ப்ளஸ் இருந்தால் இதுக்கு நான் முழுவதும் தலைகளை கண்டுபிடிச்சேன்னா மைனஸ் ஒன் பை டூன்னு வந்துடும். இப்போ ஒன் பை ஆர் ஒன் அப்படியே வச்சுக்கோ. இந்த ஸ்டெப்பில் நம்ம பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பார்க்க போகிறோம், ஈருறுப்பு தேற்றம். அது எப்படி பார்த்தோம்னா, ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நிறைய டேர்ம்ஸ் வரும், நிறைய அது விரிவாக போய்கிட்டே இருக்கும். இதில் நம்ம சின்ன டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறோம், அதாவது ஆர்டர் குறைஞ்சதை மட்டும் எடுத்துக்கிறோம். எப்படி, ஒன் மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் என் அப்படின்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கோம், ஒன் அப்படியே வச்சுட்டு மைனஸ் என்னையும் மைனஸ் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன, மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், எக்ஸும் என்னும் சேர்ந்தால் என் எக்ஸ்ன்னு வந்துடும். இதான் ஜென்ரலாக நீ பிளண்டர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், இதை அடுக்குகள் நிறைய போயிட்டே இருக்கும், நம்ம அதெல்லாம் வேண்டியதில்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இதையும் இதையும் கம்பேர் பண்ணிப்பார், இந்த டேர்மையும் இதையும் கம்பேர் பண்ணிப்பார். இங்கே ஒன்று இருக்கா, இங்கேயும் ஒன்று இருக்கும், மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக இங்கே டூ ஏ காஸ்டீட்டா பை ஆர்னு இருக்கும், அடுக்கில் என்ன இருக்குது, மைனஸ் என், பவரில் என்ன இருக்கும், மைனஸ் என்னன்னு இருக்குது.
இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2a காஸ் தீட்டா பை ஆர்னு இருக்குது, என்னுக்கு பதிலாக 1/2 இருக்கும், ஏன்னா இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ், அப்போ என்னுக்கு பதிலாக இங்கே இருக்கிறது என்னது 1/2 தான். இந்த 1/2 நம்ம என்ன பண்ணணும், உள்ளே கொண்டு வரணும். 1/2 உள்ளே கொண்டு வரது எப்படின்னு பாரு, 1 அப்படி போட்டாச்சு, மைனஸ் போட்டோம், 2a காஸ் தீட்டா பை ஆர் ஹோல் பவர் மைனஸ் 1/2. இதை உள்ளே கொண்டு வந்தால் என்ன ஆகுது, மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், 1/2 உள்ளே வந்தாச்சு, 2a காஸ் தீட்டா பை ஆர் வந்துடும். இப்போ ரெண்டே கேன்சல் பண்ணுறேன், என்ன ஆன்சர் இருக்குது, 1 + a காஸ் தீட்டா பை ஆர். இதை சுருக்கினோன்னா உனக்கு என்ன கிடைக்கிது, 1 + a காஸ் தீட்டா பை ஆர்னு வரும். அதை எடுத்து எழுதிக்கோ, இந்த 1/r1 வந்தாச்சு, 1/r வந்தாச்சு. இதை மொத்தமாக சுருக்கினா என்ன ஃபார்முலா, 1 தனியாக இருக்கும் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். இது சமன்பாடு 5 வச்சுக்கோ, ஈக்குவேஷன் நம்பர் 5 வச்சுக்கோ. அடுத்து நம்ம கேல்குலேட் பண்ணக்கூடியது r2 கேல்குலேட் பண்ணணும், அதாவது 1/r2 கேல்குலேட் பண்ணணும். இப்போ 1/r2 கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த r2 பார், இந்த சைடு எடுத்துக்கங்க, இந்த மூணு சைடு எடுத்துக்கிறோம், இது r2 r a, இந்த மூணு சைடையும் எடுத்துக்கணும். இப்போ இந்த r2 எடுத்துக்கிறேன் அப்படின்னா, r2² = கொசைன் விதி பயன்படுத்துகிறோம், கொசைன்லாம் யூஸ் பண்ணுறோம், r2² = r² + a² - 2 r a, காஸ் 180 மைனஸ் தீட்டா. இந்த இடத்துல காஸ் தீட்டான்னு சொன்னோம் இல்லையா, இந்த இடத்துல என்ன கோணம் இருக்குது, என்ன ஆங்கிள் இருக்குது, காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு இருக்கும். r2² = r² + a² - 2 r a, காஸ் 180 மைனஸ் தீட்டான்னு போடணும். இப்போ இந்ததை நம்ம அடிப்படையாக வச்சு என்ன பண்ணலான்னா, r2 கேல்குலேட் பண்ணலாம். இப்போ r2 உண்டான டேப்லெட் காலம் பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம், r2² = r² + a² - 2 r a, அல்லது ar காஸ் 180 மைனஸ் தீட்டா. இந்த என்ன பண்ணிக்கோ, காஸ் எடுத்துக்கும், காஸ் 180 மைனஸ் தீட்டா. இப்போ இந்த காஸ் 180 மைனஸ் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலான்னா, திரிகோணமிதிவெட்டி ஃபார்முலா படி, ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படி, காஸ் 180 மைனஸ் தீட்டான்றது மைனஸ் காஸ் தீட்டான்னு வரும். அப்போ இந்த என்ன பண்ணுற, r2² அப்படியே வந்துடும், r² வந்தாச்சு, a² வந்துடுது, மைனஸ் 2 r a அப்படியே போட்டோம். இந்த காஸ் 180 மைனஸ் தீட்டாக்கு மேலே என்ன பண்ணுறோம், மைனஸ் காஸ் தீட்டான்னு போடுறேன். இப்போ இந்த மைனஸும் மைனஸும் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடுது, ப்ளஸ் 2 ar காஸ் தீட்டான்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், என்ன இருக்குது, r2² = r² + a² + 2 r a காஸ் தீட்டா, அல்லது 2 ar காஸ் தீட்டா. இப்போ நாங்கள் என்ன பண்ணணும், வலது பக்கத்தில் ஒரு r² பெருக்கி r² வகுக்கணும், r² மல்டிப்ளை பண்ணிவிட்டு r² டிவைட் பண்ணணும். ஸோ இந்த டேர்மில் பாரு, நான் என்ன பண்ணியிருக்கேன், இதே டேர்மு ப்ளஸில் எழுதியாச்சு இல்லையா, மைனஸ் உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் ஆயிடுது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணேன், r2² வச்சுக்கோ, இதை r² மல்டிப்ளை பண்ணணும், அப்போ வெளியில் ஒரு r² போடு, இந்த டேர்ம் முழுவதையும் அப்போ r² டிவைட் பண்ணணும், r² டிவைட் பண்ணுறது, தனித்தனியாக டிவைட் பண்ணி போடு, r² / r² a² / r² ஏற்கனவே சொன்னபடி இந்த a² / r² ரொம்ப ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படின்றதுனால இதை புறக்கணிச்சிடலாம், நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 ar காஸ் தீட்டா பை r² உள்ள இந்த r² இருக்கக்கூடிய ஸ்கொயரும் இந்த r கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன இருக்கும், 2 a காஸ் தீட்டா பை r வரும். இப்போ இந்த டேர்ம் நெக்லெக்ட் ஆயிருமா, இப்போ மீதி என்ன டேர்ம் இருக்கு எனக்கு, r2² வந்தாச்சு, r² வந்தாச்சு, இது ரெண்டும் கேன்சல் ஆனால் 1 அப்படியே போட்டேன், ப்ளஸ் 2 a காஸ் தீட்டா பை ஆர், r² கேன்சல் ஆச்சுன்னா வெறும் r தான் வரும். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடு, r2² வெறும் r2 வரும், r² வெறும் r இருக்கும். அடுத்து என்ன, இதை அடுக்கில் நான் அது முழுவதும் ஸ்கொயர் ரூட்டில் எழுதணும், நான் என்ன பண்ணியிருக்கேன், அதுக்கு பதிலாக அடுக்கில் மட்டும் பவரில் மட்டும் 1/2 போட்டிருக்கேன். இப்போ நான் ரெசிப்ரோக்கல் எடுக்கிறேன், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னா இந்த r2 1/r2 மாறிடும், r 1/r மாறும், இந்த அடுக்கில் இருக்கக்கூடிய 1/2 -1/2 மாறிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம், பைனாமியல் எக்ஸ்பென்ஷன் பார்க்க போகிறோம், ஈர உற்பத்தி ஏற்றம் பார்க்க போகிறோம். எப்படி அது, 1 + x - n, இங்கே என்ன பார்த்தோம், 1 - x - n பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கே 1 + x - n. இந்த விரிச்சதுலாம் என்ன ஆகும், இந்த மைனஸ் என்ன முன்னால் கொண்டு வந்துடுற மாதிரி நினச்சிக்கோ, அப்போ -nx வரும், 1 அப்படியே வச்சுட்டு x மைனஸ் என்னையும் மல்டிப்ளை பண்ணால் -nx. அதே டேர்மில் இதை எடுத்துக்கோ, இது என்ன இருக்குது, 1 + 2 a காஸ் தீட்டா பை ஆர் பவர் -1/2, இது அப்படியே எழுதுங்க, 1 அப்படியே வந்துடும், என்ன இருக்கா, என்னுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1/2, என்னுக்கு பதிலாக என்னது, 1/2, 1 அப்படியே போட்டாச்சு, மைனஸ் அப்படியே போட்டாச்சு, என்னுக்கு பதிலாக 1/2, எக்ஸுக்கு பதிலாக, இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 2 a காஸ் தீட்டா பை ஆர், இப்போ இந்த இடத்துல 2 a காஸ் தீட்டா பை ஆர்னு போட்டாச்சு, இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடும், மீதி என்ன இருக்குது, 1 - a காஸ் தீட்டா பை ஆர், எக்ஸுக்கு பதிலாக இந்த டேர்ம் இருக்குது, என்னுக்கு பதிலாக 1/2 இருக்குது. இந்த ஃபார்முலா அப்படியே என்ன பண்ணுறோம், 1 அப்படியே வச்சுக்கோ, மைனஸ் அப்படியே வந்தாச்சு, என்னுக்கு பதிலாக 1/2 போட்டேன், எக்ஸுக்கு பதிலாக 2 a காஸ் தீட்டா பை ஆர் போட்டாச்சு. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுது இல்லையா,
கேன்சல் ஆனதுக்கப்புறம் மீதி என்ன இருக்கும், ஒன் மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். எதுக்கு பதிலாக இந்த மொத்த டேர்முக்கு பதிலாக என்ன பண்ணலாம், ஒன் மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர்னு போட்டுக்கலாம். ஸோ ஒன் பை ஆர் டூ அப்படியே இறக்கிருக்கோம், ஒன் பை ஆர் அப்படியே வச்சுக்கோ. இந்த டேர்முக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், ஒன் மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர். ஒன் பை ஆர் ஒன்னோட வேல்யூ எங்கே இருக்குது, ஒன் பை ஆர் டூவோட வேல்யூ இருக்குது. இதை ரெண்டையும் எடுத்து நான் எங்கே அப்ளை பண்ணணும், ஏற்கனவே பார்த்துருக்கிற ஈக்குவேஷன் என்ன, இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்குல்லையா, இதில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் அப்படியே வச்சுட்டு ஒன் பை ஆர் ஒன்னுக்கு பதிலாக ஒன் பை ஆர் டூவுக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், வி ஈக்குவல் டு கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட், இந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இந்த கியூ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் அப்படியே வச்சுக்கோ. ஒன் பை ஆர் ஒன்னுக்கு பதிலாக என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், ஒன் பை ஆர் ஒன்னுக்கு பதிலாக ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் அது எழுதிக்கும். ஒன் பை ஆர் ஒன்னுக்கு பதிலாக ஒன் பை ஆர் ஒன் ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர் மைனஸ் அப்படியே வச்சாச்சு. ஒன் பை ஆர் டூக்கு பதிலாக இந்த டேம் இருக்குது, இங்கே பாரு இந்த டேமே கொண்டு வந்துட்டோம். இப்போ அது ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியது காமனாக இருக்கிறது என்னென்னா, ஒன் பை ஆர் காமனாக இருக்கும், இந்த ஒன் பை ஆரையும் இந்த ஒன் பை ஆரையும் காமனாக வெளியில் எடுத்துரு. அப்போ மீதி என்ன இருக்கும், இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதும் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதும் மீதியில் இருக்கும். அது அப்படியே ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த ஒன் பை ஆரை வெளியில் எடுத்துகிட்டே இல்லையா, இப்போ இந்த மைனஸால் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர்னா இந்த மைனஸ் மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஏ காஸ் தீட்டா பை ஆர்னு வரும். ஸோ இந்த டேமை பொறுத்தளவுக்கு இங்கே இந்த ஒன்றும் இந்த மைனஸ் ஒன்றும் கேன்சல் ஆயிரும். ஏ காஸ் தீட்டா பை ஆர் இருக்குது, ஏ காஸ் தீட்டா பை ஆர் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணேன்னா டூ ஏ காஸ் தீட்டா பை ஆர்னு வரும். உள்ளே இந்த ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆயிரும், மீதி இருக்கக்கூடியது டூ ஏ காஸ் தீட்டா பை ஆர் தான். இப்போ வெளியில் என்ன இருக்குது, க்யூ இன்ட்டு ஒன் க்யூ, ஃபோர் பை எப்சிலான் நாட் இன்ட்டு ஆர்னா ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர். இப்போ இந்த க்யூவையும் டூ ஏவையும் ரவுண்ட் பண்ணிக்கோ. இதான் அது பி, பியோட வேல்யூ என்ன, டூ க்யூ ஏ, மீதி காஸ்டீட்டா இருக்கா. அப்போ இதை ரவுண்ட் பண்ணதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். இப்போ பி காஸ்டீட்டா பை ஃபோர் பை எஃப்லான் நாட் ஆர் இன்டூ ஆர்னா என்னது, ஆர் ஸ்கொயர். ஸோ பி காஸ்டீட்டா பை ஃபோர் பை எஃப்லான் நாட் ஆர் ஸ்கொயர், இதானது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கு உண்டான ஃபார்முலா. இப்போ இதில் ஸ்பெஷல் கேசஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன அப்படின்னா, நீ ஒரு பீன்ற பாயிண்ட் டயக்ராம் எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லையா, இந்த பீன்ற பாயிண்ட் எக்ஸாக்டாக நேராக இருந்தால் என்ன ஆகும், இந்த ஆங்கிள் பெர்பண்டிகுலர்னு வருமா, நைன்டி டிகிரின்னு வரும். அதே இந்த பாயிண்ட் ப்ளஸ் க்யூக்கு பக்கத்தில் இருந்தால் டீட்டாவோட வேல்யூ வந்து ஜீரோன்னு வந்துடும். அதே இந்த பாயிண்ட் மைனஸ் க்யூக்கு பக்கத்தில் இருந்ததுன்னா டீட்டாவோட வேல்யூ ஒன் எயிட்டி டிகிரின்னு வரும். ஸோ இங்கே இருந்தால் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, இங்கே இருந்ததுன்னா டீட்டா ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி. இந்த பியை சென்டருக்கு கொண்டு வந்தேன்னா, அதாவது பி வந்து ஸ்ட்ரைட்டாக நின்றுதுன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சா அதுக்கு என்ன பேர், டீட்டாவோட வேல்யூ நைன்ட்டி டிகிரின்னு ஆகிடும். இந்த மாதிரி த்ரீ கேசஸை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். என்னென்ன, ஃபர்ஸ்ட் ஒன் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, ஃபைனல் ஃபார்மா என்ன இருக்குது, பி காஸ் தீட்டா பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபார்முலா எழுதிக்கோ. ஃபார்முலா என்ன பண்ணோம், காஸ் ஜீரோ அப்ளை பண்ணுங்கள், பி காஸ் ஜீரோ பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். காஸ் ஜீரோ வேல்யூ என்ன, ஒன், ஒன் இன்ட்டு பி, பி தான் வரும். ஸோ பி பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர், காஸ் ஜீரோ வேல்யூ ஒன்றுன்றது எழுதியிருக்கேன். அடுத்தது இதே ஃபார்முலா டீட்டா ஈக்குவல் டு நைன்ட்டி அப்ளை பண்ணு, பி காஸ் நைன்ட்டி பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர், காஸ் நைன்ட்டி வேல்யூ என்ன, ஜீரோ. அப்போ இந்த டோட்டல் டேம் எனக்கு என்ன ஆயிடும், ஜீரோன்னு ஆயிடுது, வி ஈக்குவல் டு ஜீரோ. நெக்ஸ்ட் ஒன் டீட்டா ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி, வி ஈக்குவல் டு பி காஸ் ஒன் எயிட்டி பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். காஸ் ஒன் எயிட்டி வேல்யூ என்ன, மைனஸ் ஒன், மைனஸ் ஒன் இன்ட்டு பினா மைனஸ் பின்னு வரும். ஸோ மைனஸ் பி பை ஃபோர் பை எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த த்ரீ கேசஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா, இந்த பாயிண்ட் பி எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றதை பொறுத்து தான் இருக்குது. பாயிண்ட் பி ப்ளஸ் க்யூக்கு பக்கத்தில் இருந்தால் டீட்டா ஈக்குவல் டு ஜீரோ, மைனஸ் க்யூக்கு பக்கத்தில் இருந்தால் டீட்டா ஈக்குவல் டு ஒன் எயிட்டி டிகிரி, அதே ஸ்ட்ரைட்டாக இருந்ததுன்னா டீட்டா ஈக்குவல் டு நைன்ட்டி டிகிரின்னு எடுத்துருக்கோம். இந்த இடத்துல பி அப்படின்றது என்னது, டைபோல் மொமெண்ட். இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய பி என்னது, டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை திருப்பத்திறன்னு சொல்லுவோம். இதான் அது மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படக்கூடிய மின்னழுத்தம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு த டைபோல்.